வணக்கம். கிஷோர் குமார் அவருடைய இயக்கத்தில் சதீஷ் அவர்கள் லீலா நடிச்சு வெளியாகிற படம் தான் நாய் சேகர். இனி நம்ம இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நாய் சேகர் இந்த படத்தோட கதை என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்ணாரு, இந்த ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் மூலமா ஒரு ஹைபிரிட் அனிமல்ஸ் வந்து உண்டாகலாம் அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ற ஒரு நபர். ஸோ அவர் வீட்டில் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வருகிறாரு. அங்கே இருக்கிற அனிமல்ஸோட ஜீன்ஸ் எடுத்து ஒரு ஜெனெட்டிக் அதாவது மாற்றி ஒரு ஹைபிரிட் அனிமலை உண்டாக்கணும் அப்படின்றது வந்து அவரோட கனவாக இருக்குது. ஸோ இவர் இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு இல்லையா. ஸோ இவரோட அந்த ஆராய்ச்சியை வந்து கவுன்சில் வந்து கேன்சல் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இவர் வந்து அப்படியே அந்த ஆராய்ச்சியில் வந்து தொடர்ந்து ஈடுபண்ணிட்டு வராரு. அதை வந்து அவ்வளோ வந்து ப்ரூவ் பண்ண முடியல. இவர் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாருங்க. அந்த நாய் பேர் வந்து படையப்பா. இவர் வீட்டுக்கு பக்கத்து விட்டு தான் நம்ம படத்தோட கதாநாயகன் சதீஷ். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த நாய் வந்து சதீஷை வந்து கடிச்சிருது. ஸோ அப்பத்துலேருந்து இந்த நாயோட குணாதிசயங்கள் எல்லாம் சதீஷ் அவர்களுக்கு வந்துருது. மனுஷனோட கேரக்டர்லாம் இந்த நாய்க்கு வந்துருதுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஏற்படுற விஷயங்கள் தான் அந்த படத்தோட கதை. அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு காமெடி படம். ஒரு காமெடி படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைகளும் தாங்க இது. ஆனால் அந்த ஸ்டோரிக்கான ஒரு திரைக்கதையை எவ்வளோ காமெடியாக வந்து வடிவமைக்கணும், அதாவது பலதரப்பட்ட காமெடித்தனமான காட்சிகளை நீங்கள் இந்த கதைக்காலத்தில் வந்து கொண்டு வரலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா, இவங்க வந்து திரைக்கதையிலையும் அந்த கதாபாத்திர வடிவமைப்பிலையும் ரொம்ப பெரிதாக வந்து கோட்டை விட்டுருக்காங்க. ஆனால் அதை அந்த படத்தை வந்து நம்மளால் அவ்வளோ ஒன்றி பார்க்க முடியல. இடத்துல நிறைய இடத்துல ரொம்ப அப்பத்தமான ஸ்க்ரீன் பிளாங்க. இவங்க வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்ச ஸ்க்ரீன் பிளாலாம் நம்மளால் வந்து ஒரு சீனாவை பார்க்க முடியல. அது எங்கேருந்து நம்ம வந்து காமெடி எடுத்துக்கிறது. ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு ரெண்டு காட்சிகளை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒன்று, சதீஷ் போய் பவித்ராங்க வீட்டில் பொண்ணு கேட்பாரு, அந்த காட்சி நல்லா இருந்தது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ். இவங்க அந்த கிளைமேக்ஸில் கொடுத்துற அந்த முக்கியத்துவத்தை இவங்க ஏன் அந்த கதை ஃபுல்லாக கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. நீங்கள் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் படத்தை நகர்த்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அந்த நாய் கடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டர் ஸ்வாப் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறமாவது படம் வந்து ஒரு காமெடியை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோவா காமெடி எங்கேயுமே ஒர்க்கட்டாவில். நான் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸில் வரைக்கும் தான் அங்கங்கே கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி படம் வந்து இதை காமெடி படத்தில் சேர்க்கறதா அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி கேரக்டர் டிசைனுங்க, சதீஷ் அவரோட கதாபாத்திரத்தை தவிர்த்து வேறு எந்த கதாபாத்திரமும் அவ்வளோவா நின்று பேசலை. ஒன்று, பவித்ரா அவர்கள் அதாவது அவங்க வந்து ஒரு ஹீரோயின் அங்கங்கே ஒரு பொம்மை மாதிரி வந்து நிற்க வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மெயின் வில்லனாக வந்து எடுத்து ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட கதாபாத்திரம் கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி வேறு எந்த கதாபாத்திரமே இவங்க வந்து சரியாக எழுதுறாங்க. படத்தில் மனோபாலா இருக்கிறாப்புல, லிவிங்ஸ்டன் இருக்கிறாப்புல, நிறைய காமெடி அதாவது வெட்டிக்கிளி பாலா இருக்கிறாப்புல, இவ்வளோ காமெடி நடிகர்கள் இருந்தும் படத்தில் காமெடி எங்கன்னு தெரியல. படத்துடைய மியூசிக், இந்த படத்துக்கு எவ்வளோ உழைப்பு கொடுக்கணுமோ அவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்காருங்க மியூசிக் டேரக்டர். அதாவது காமெடி கட் மியூசிக்னு வாங்க, அங்கங்கே வந்து ஒரு கட் கட்டாக மியூசிக் வரும், அதாவது டைலாக் ஏற்ற மாதிரி. அந்த மியூசிக்லாம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த பாட்டு ஒன்று, அதுவும் ரொம்ப அதாவது நம்ம அனிருத் பண்ணார் இல்லையா அந்த பாட்டு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி அவர் சைடில் என்ன செய்யணுமோ அது வந்து ரொம்ப நல்லாவே வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு. அதோட சினிமாட்டோகிராஃபி அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி படத்தில் வந்து இவங்க திரைக்கதையை கோட்டை விட்டதுனால படம் வந்து நம்மளால் அவ்வளோவா வந்து உட்காந்து பார்க்க முடியல. ஸோ அங்கே மொத்தம் நாய் சேகர் எப்படி இருக்கு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இதை வந்து காமெடி படம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் காட்சி தவிர வேறு எங்கன்னா சிரிப்பு வந்ததுன்னா நீங்கள் அதை வந்து என்னோடய கமெண்ட்டில் தெரிவிங்க.